ஹியூமன் சென்டிபேடோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நேற்று பார்த்தோம். பயங்கர ரெஸ்பான்ஸு, ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. ஸோ அதனால இப்போ பார்ட் டூவை நம்ம பார்க்குறோம். இந்த பார்ட் டூவோட ஒன் லைனர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஹியூமன் சென்டிபீட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த மனித பூரான் 2009 ரிலீஸ் ஆச்சுல, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை டிவிடியில் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் மேன், மன வளர்ச்சி இல்லாதவன், குட்டையானவன், பார்க்கறதுக்கு அக்லியாக இருக்கான், ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் அந்த ஹியூமன் சென்டிபீட் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி அப்சஸ் ஆகி, அதே மாதிரி லைவ்ல நான் பண்ணியே ஆனும் சொல்லிட்டு ஒரு வெறி கொண்டு திரிகிறான். அவங்கிட்ட ஏகப்பட்ட பேர் மாட்டுறாங்க. அவங்கள வச்சு இவன் படுத்துற பாடுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. சின்ன பசங்க எல்லாம் தள்ளி போய் விளையாடுங்க. அதே மாதிரி ஒரு சாதாரண படத்துல வர ஒரு அழுக சீனை பார்த்தாலே எனக்கு அழுக வரும் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த வீடியோவை தயவு செய்து பார்க்காதீங்க. இந்த படத்தையும் பார்க்காதீங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்பயே போய் பாருங்க. இல்ல ஒரு 10 நிமிஷத்துல மொத்த படத்தையும் இன்க்ளூடிங் கிளைமாக்ஸோட கேட்க நினைக்கிறவங்க ஏன் கூட கண்ணி வாங்க. இந்த படத்தோட வில்லனுக்கு எனக்கு சேர்ந்த த பெஸ்ட் வில்லன் சொல்லிட்டு அவார்டே கொடுக்கலாங்க. அந்த ரேஞ்சுக்கு சூப்பரா நடிச்சிருப்பான். இவனோட ஃபேஸையும் அந்த ரியாக்ஷன்ஸையும் கேமரால எப்படி எப்படி எல்லாம் பிடிச்சிருக்காங்க தெரியுமா? அவ்வளவு அழகா இருக்குங்க. ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க, உங்க உயரத்துல பாதியா இருக்கிற ஒருத்தன் பயங்கர குண்டு, ஏகப்பட்ட தொந்தி தொங்குது, சொட்டை, ஆஸ்துமா வியாதி வேற, அப்பப்ப இருமிக்கிட்டு நடக்கும் போதே தள்ளாடி நடந்துகிட்டு இருக்கான். இவனை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? பட் அப்படி இருந்தும் இவனால இவ்வளவு விஷயங்களை படுகொடூரமா பண்ண முடியுது அப்படின்றதுதான் இந்த படத்தோட வித்தியாசமான கான்செப்ட். என்ன கேட்டீங்கன்னா, இவனோட நடிப்புக்கு மட்டுமே ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாங்க. அந்த ரேஞ்சுக்கு நடிச்சிருக்கான். பட் இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. படத்தோட கதை சரியில்லை, படத்துல இவரோட நடிப்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. பட் நான் படம் பார்த்த வரைக்கும் இவன் நடிப்பை பார்த்து மிரண்டு போயிட்டேன். அவ்வளவு அருமையா நடிச்சிருக்கான் இந்த படத்தோட வில்லன். சோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம முத பாட்டோட அந்த கிளைமாக்ஸ் சீனை காமிக்கிறாங்க. அதுல அந்த நடுவுல ஒருத்தி மாட்டி இருப்பா பாத்தீங்களா, அவளோட கதறல் சத்தத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும். அதை ஒருத்தன் லேப்டாப்ல பாத்துக்கிட்டு இருக்கான். யாருன்னா, அவன் தான் நம்ம வில்லன். கார் பார்க்கிங் ஏரியால பாத்துக்கிட்டு இருக்கான். கேமரா வழியா பார்த்தா ஒரு லவ் பேர்ட்ஸ் அவங்க காரை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களை பார்த்த உடனே என்னென்ன தெரியல, அவங்க கிட்ட போறான், கையில கன் எடுத்துட்டு போறான். அந்த லவ்வர்ஸ்ல ஒரு தரப்பான்ல, அவனோட காலையே சுடுறான். தலையில கையில வச்சிருந்த ஒரு கம்பி வச்சு ஒரு போடு போடுறான். பக்கத்துல அந்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணையும் ஒரு போடு போடுறான். இவன் உயரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வண்டியை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வண்டிக்குள்ள அது ரெண்டையும் போட்டு மூடி வைக்கிறான். இருமல் வேற வந்துகிட்டே இருக்கு, ஆஸ்துமா வேற, இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? பட் பயங்கரமா பண்றாங்க, சான்ஸே இல்ல. மறுபடியும் போய் உட்காந்துட்டு படத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை. இந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ்ல யாராவது ரொம்ப அப்சஸ்டா இந்த படத்துல இருந்தீங்கன்னா, ஐயோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணிக்கங்க, இந்த படத்தை நீங்க பாக்காதீங்க. அப்புறம் இந்த படத்துல வர வில்ல மாதிரியே நீங்களும் மாறிட போறீங்க. அப்புறம் செக்யூரிட்டி கேமரால இன்னொருத்தவன் பாக்குறான். அவனும் கேமரா முன்னாடி இருந்துகிட்டு கடுப்பா என்னென்னமோ திட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. இவன் கடுப்பாற மாதிரியும் காமிக்கிறானுங்க. அவனையும் தூக்கி உள்ள போட்டு மொத்தம் 3 பேரை வேன்ல பின்னாடி வச்சிருக்கான். டூலெட் போர்ட பாத்துட்டு ஒரு குடோன் குள்ள போறான். அந்த குடோனோட சொந்தக்காரன் அதோட ரெண்டு மித்த டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த லொகேஷன்ஸ பார்த்ததுமே இந்த வில்லனோட ஃபேஸ் ரியாக்ஷனும் சிரிப்பையும் பாருங்களேன். இப்ப பாருங்க, ஐயோ என்னமா இருக்கு பாருங்க, என்ன கான்ட்ராக்ட் சைன் பண்றியா இல்லையா, காசு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரை திட்டும் போது இவன் கடுப்பாயி அவனோட வயிற்றுலயே குத்திடுறான். வயிற்றுல இருந்து ரத்தம் பலபலன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. வெளியே வந்து இவனோட வேன்ல இருந்த எல்லாரையும் கொண்டு போய் உள்ள தள்ளுறான். எல்லா வேறையும் நிர்வாணமாக்கி கட்டி போட்டு வைக்கிறான். வீட்டுல போய் ஒண்ணுமே நடக்காத மாதிரி படுத்து கிடக்கான். வெறும் ஜட்டியோட இவனை காமிப்பாங்க. அப்ப பாருங்க இவனோட ஃபேஸையும் பாடியையும். இவளோட அம்மா திட்டிக்கிட்டு இருப்பா. இன்னும் பெட்ல ஆகி போற பழக்கம் இருக்குன்னா இந்த வில்லன் நம்ம என்னன்னு சொல்றது, இவனோட பெட்டுக்கு கீழேயே ஒரு ஆல்பம் வச்சிருப்பான். அந்த ஆல்பம் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர சீன் போட்டு அடி நடிக்கிறான், பயங்கரமா பந்தாடுறான். அப்புறம் ஒரு சீன்ல நம்ம வில்லன் உச்சா போற மாதிரி காமிக்கிறானுங்க. பட் அவன் உச்சா கூட கருப்பு கலர்ல பயங்கரமா போகுது. அவ ஒரு நார்மலான ஆளே கிடையாது. மறுபடியும் போய் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பாக்குறான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த டாக்டர் எப்படி எல்லாம் ஆபரேஷன் பண்ணிருப்பான் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் படம் வரைஞ்சு நோட் பண்ணிக்கிறான். அப்ப அங்க ஒரு குடும்பம் வருது. ஒரு கர்ப்பிணி பொண்ணு வராங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவ ஹஸ்பண்டும் வரான். கையில கன்னை வச்சுட்டு ரெடியா இருந்தவன் அவங்க கார வந்தோடனே டப்பு டப்புன்னு சொல்றான். அந்த குழந்தைய தூக்கி அந்த கார்ல வச்சுட்டு அந்த கர்ப்பிணி பொண்ணையும் கையில இருந்த கம்பியை வச்சு ஒரு போட்டு போடுவான். அவளையும் அவளோட ஹஸ்பண்டையும் மறுபடியும் அந்த வேன்ல தூக்கி போட்டு அந்த குடோன்ல கொண்டு போய் சேர்த்துறான். அப்புறம் இவங்கிட்ட ரெண்டு லேடிஸ் மாட்டுறாங்க. அது ரெண்டு ஆல்ரெடி தண்ணி அடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுகளையும் அடிச்சு கடத்தி தூக்கிட்டு வந்துடுறான். இங்கே அந்த கடோனுக்கு கொண்டு வந்துடுறான். எல்லாரோட கை காலு வாய் எல்லாத்தையும் கட்டி போட்டு அடுத்தடுத்து நிக்க வச்சு பார்த்து அழகு பாக்குறான்.
இந்த கர்ப்பிணி பொண்ணுங்க காமிக்கிற சீன் எல்லாம் படு கொடூரமா இருக்கும், அதை நான் அந்த வீடியோல காமிக்கலங்க. அடிக்கடி அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் நடிச்சால அந்த ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். மோஸ்ட்லி அந்த மேனேஜர் தான் அட்டன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பொய் சொல்லி அந்த ஹீரோயினை இங்க வர வைக்கிறான். அடுத்த நாள் அவங்க வரப்போறாங்க. இவன் போய் வீட்டில் படுக்கிறான். இவனோட அம்மா அந்த பெட்ரூமுக்கு வரா. பெட்ல இவன் தூங்குறான்னு நினைச்சிட்டு கையில இருந்த கத்தியை வச்சு சதக்க சதக்க சதக்குன்னு குத்துறா. ஆனா ஒரு சத்தமும் வராது, ரத்தமும் வராது. என்னடான்னு பார்த்தா இவன் பக்கத்துல நின்றுகிட்டு இருப்பான். அவங்க அம்மாவை மறைச்சு பார்ப்பான் பாத்தீங்களா. அந்த சீனு பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். என்னமோ பண்ண போறான்னு நினைப்போம், பட் ரொம்ப யதார்த்தமா வந்து எந்த பயமும் இல்லாம மறுபடியும் போய் பெட்ல படுப்பான் பாருங்க. செமங்க. அந்த லேடி இவன் பெட்டுக்கு அடியில் இருந்த ஆல்பத்தை பாத்துறா. இதெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு அந்த ஆல்பத்தை பிழிச்சு எறிகிறா. அதையெல்லாம் பார்த்து கடுப்பானவன் இவன் வாங்கி வச்சிருந்த ஒரு ஒயிட் கலர் கோட்டை போட்டுக்கிறான். இதை போட்டுக்கிட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் அந்த வெள்ளம் எல்லா வேலையும் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி இவனும் பண்றான். இவன் வீட்டில இருந்து அந்த பூரானை வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த பூரானை எடுத்து இவளோட மூஞ்சியில கடிக்க விடுறான். கையில இருந்த கம்பியை வச்சு அவளை அடி அடின்னு அடிக்கிறாங்க. கொடூரமா இருக்கு. இவன் மூஞ்சியில பாதி இல்ல அந்த ரேஞ்சுக்கு அடிச்சுட்டு அவளை டைனிங் டேபிள உட்கார வைக்கிறான். மேல அபார்ட்மெண்ட்ல ஒருத்தவன் மியூசிக் கேட்டுட்டு அன்னைக்கு வந்து அடிச்சான்ல, அவனை கடுப்பேற்றி விட அவன் இங்கே வீட்டுக்குள்ள மறுபடியும் வரான். இந்த தடவை வரவனோட காலையே ஒரு சுடுசுடுறானவன். இவன் வீட்டுக்குள்ள இருந்த ஏகப்பட்ட ஐட்டங்களை எடுத்து பார்சல் பண்றான். என்னத்தையோ பிளான் பண்ணிருக்கான்னு நல்லா தெரியுது. மறுபடியும் வேலைக்கு போறான். அங்க ஒரு வண்டி மட்டும் பயங்கரமா ஆடுற மாதிரி தெரியுது. செக்யூரிட்டி கேமரால பாக்குறான். என்னன்னு பார்த்தா அந்த டாக்டர் இருக்கான்ல அவனும் கூட ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. போனாவன் துப்பாக்கி வச்சு எல்லாத்தையும் சுடுறான். எல்லா வேறையும் அந்த கம்பியால அடிச்சே மயக்கப்பட வைக்கிறான். அத்தனை வேறையும் அள்ளி போட்டு அந்த குடோனுக்கு போறான். போற வழியில ஒரு போன் வருது. அந்த ஹீரோயின் வந்துட்டதா சொல்றாங்க. டிரைவர் அனுப்ப சொல்றாங்க. இவனே டிரைவர் மாதிரி போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் நடிச்சால அந்த ஹீரோயினையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்க வரான். அவளையும் கைய காலு வாய கட்டி போட்டு மத்தவங்க மாதிரியே படுக்க போட்டுறான். அவன் சூட் கேஸ்ல இருந்த திங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா எடுத்து வைக்கிறான். எல்லா பேரும் அப்படியே மிரள்றானுங்க. இதை பார்த்து கையில இருந்த சுத்தி ஆணியை பிடுங்குவாங்கல்ல அது அது ரெண்டையும் எடுத்துட்டு எல்லாரோட வாயையும் அடிச்சு நொறுக்கி வாயில இருந்த அந்த பல்லு செட்டு இருந்தால அதை அப்படியே மொத்த மொத்தமா பிடுங்குறாங்க. படுகொடூரமா இருக்கு இந்த சீனு. கடைசியில அந்த கர்ப்பிணி பொண்ணுகிட்டயே போவான். பார்த்தா அந்த பொண்ணு செத்து போய் கிடப்பா. அப்படியே அவளை தூக்கி போய் ஓரமா போட்டுட்டு மூடி வச்சிடறான். நம்ம ஃபர்ஸ்ட் பால்ல நடிச்சிருப்பால அவளோட கால் முட்டிய உடைச்சு அதுக்குள்ள இருந்ததுல அந்த ஃபைபர் அந்த ஃபைபரை கட் பண்ணி விடுறான். இதே மாதிரி எல்லாரோட கால் முட்டியும் உடைக்கிறான். பல்ல எல்லாம் புடுங்குறான். அப்புறம் எல்லாரோட பேக் சைட்லயும் போய் வாய் வைக்கிறதுக்கு வசதியா அறுத்து ஓட்ட பண்றான். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா படுக்க வச்சு முன்னாடி இருக்கிறவங்களோட பேக்ல பின்னாடி இருக்கிறவங்களோட வாயை வச்சு ஸ்டாப்லர் வச்சு தச்சிடறான். கடைசியில இவன் எதிர்பார்த்த அந்த மனுஷன் பூரா ரெடி ஆயிருச்சு. அவங்க அதை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேப் இருக்குல்ல அந்த டேப்பை வச்சு அவங்கள ஒட்டி வச்சிடறான். எல்லாரும் நடங்கடான்னு சொல்றான். எல்லா பேரும் நடக்கிறாங்க. அதை பார்த்து இவன் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த வெள்ளம் வடிச்ச மாதிரியே இவனும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். அவ்வளவு சந்தோஷம் இவன் மூஞ்சில தெரியுது. இந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ, நாய்க்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி சாப்பாடு வச்சு ஃப்ரண்ட்ல அந்த ஹீரோயின் இருக்கல ஃபர்ஸ்ட் பாரோட ஹீரோயின் அவளை நிப்பாட்டி வச்சிருக்கான். அவளவள சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறான். சாப்பிட முடியாதுன்னு சொல்ல ஒரு பெரிய பைப்பை வாய்க்குள்ள சொருகி ஃபனலை வச்சு அதுல ஊத்தி விடுறாங்க. அடுத்த சீனுக்கு வாந்தி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எல்லா பேருக்கும் கழியறதுக்கான ஒரு ஊசியை போட்டு விடுறான். எல்லா பேரோட வயிற்றுலையும் கடமுட கடமுடன்னு சத்தம் எல்லா பேருக்கும் பீச்சிக்கிட்டு அடிக்குது பின்னாடி. அதை பின்னாடி இருக்கிறவங்கள சாப்பிட வைக்கிறான். அவங்க சாப்பிட்ற மாதிரி தெரியல, இல்லை ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஆய் போல அப்படின்னா அவங்க வயிற்ற போட்டு ஆட்டி 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 ஆய் அப்படியே ஃப்ரண்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருக்கிற ஆள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துறான். டக்கு புருன்னு சத்தம், எல்லா பேரும் கழிறாங்க, அதையே எல்லா பேரும் தின்றானுங்க. ஐயோ 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 ஐயோ, சாப்பிடும்போது இந்த வீடியோவை பார்த்துறாதீங்க, இந்த குடும்பம்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பார்த்து அவனுக்கு ஜல்சா பண்ணுற மூடு வந்துடுது. அந்த வரிசையாக நிற்கிறாங்கல்ல அதில் கடைசியாக இருக்கிறவங்ககிட்ட போய் உல்லாசமாக இருக்க பார்க்குறான். இதை பார்க்கும்போது டெஃபினட்டாக வாந்தி வரும். அப்படியே அந்த பக்கம் அந்த புனமா ஒத்தவ கிடக்கா பார்த்தீங்களா, கர்ப்பிணி பொண்ணு. அவள் ஆக்சுவலி புனமா கிடக்கல, புனமா கிடக்கிற மாதிரி நடிக்கிறா. அப்போ அவளுக்கு பிரசவ வலி வந்துடுது. ஐயோ, நினச்சி பாருங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவளுக்கு பிரசவ வலி. அந்த வலி அவங்களால் அடக்க முடியாது. ஆணு கத்துறா, அப்படியே அவளுக்கு ரத்தம் பீச்சி அடிக்குது. அதோடையே அவள் ஓடியாரா, வெளியே இருக்கிற அந்த காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறா. காரை லாக் பண்றா. அங்க அவளே பிரசவம் பாக்குறா, குழந்தை பிறக்குது. அப்படியே அந்த காரை ஓட்டிட்டு அவ எஸ்கேப் ஆயிடுறா. அப்பாடா, இவளாவது எஸ்கேப் பண்ணாலே. அதே நேரம் அந்த பக்கம் அந்த பத்து பேரையும் வரிசையா வச்சிருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தவனோட வாய் மட்டும் பிரிஞ்சிருது. சோ ஒரு பூரான் அப்படிங்கறது ரெண்டு மனுஷ பூராங்களா பிரிஞ்சிடானுங்க. அப்படியே வாயில இருந்து ரத்தம் அப்படியே கொட்டுதுங்க. இதை வந்து பார்த்தாவன் கடுப்பாரான். ஏதோ அவனோட மிகப்பெரிய ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து இங்க நாசமா போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லா வேறையும் துப்பாக்கியால தலையில துட்டு சாகடிக்கிறான். கடைசியா ஃப்ரண்ட்ல இருக்கா பாத்தீங்களா அந்த ஹீரோயின், அவகிட்ட வரான். அவன் நம்ம வில்லனை தள்ளி விட்டுறான். அவன் கீழே விழுந்துடுறான். அப்போ பக்கத்தில் அந்த பூரான் போகுது. அந்த புனலும் கிடக்குது. அந்த புனலை எடுத்து இவன் பின்னாடி சொருகிட்டு அந்த பூரானை உள்ளே விட்டுறான். அந்த பூரான் இவன் உடம்புக்குள்ளேயே பின்னாடி வழியாக உள்ளே போயிடுது. போகும்போது அது கடிச்சிக்கிட்டே போகும் போல அவன் வழியில் துடிக்கிறான். அப்படியே அந்த ஹீரோயினையும் கொண்டுறான். அவனும் துடிச்சு துடிச்சு சாகிற மாதிரி காமிக்கிறானுங்க. செத்துட்டான்னு பார்த்தா அடுத்த நாள் அதே கார் பார்க்கிங்கில் வேலைக்கு வந்திருக்கான். இவன் எடுத்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருப்பான் போல. அதை அவனோட மானிட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அப்படியே இந்த படத்தோட கதை முடியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த மூணு பேருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணானுங்க. செகண்ட் பார்ட்ல 10-12 பேரை வச்சு இந்த ஹியூமன் சென்டிபீட பண்ணிருக்காங்க.
தேர்டு பார்ட்ல நூத்து கணக்கானங்களை வச்சு பண்ண போறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் செகண்ட் பார்ட்லயும் ஒரே ஒரு வில்லன் யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கெஸ் பண்ணி பாருங்க, இந்த ரெண்டு வில்லங்களும் சேர்ந்து ஒரு ஜெயில நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஜெயில இருக்கிற ஜெயில் அதிகாரிகள் எல்லாம் இவன் பேச்ச கேட்க தான் போறாங்க. நூத்து கணக்கான சிறை கைதிகள் இருக்காங்க. ஸோ எதையுமே ரகசியமா பண்ணணும் அவசியம் இல்லை, பப்ளிக்கா ஓப்பனாவே அவங்களால பண்ண முடியும். அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு, அந்த அளவுக்குமான ஒரு சைக்கோ மனநிலையும் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அந்த நிலைமையில அவங்க கிட்ட அந்த கைதிகள் என்னெல்லாம் பாடுபடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த படத்தோட தேர்ட் பார்ட். நாளைக்கு காலையில 11 மணிக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வெயிட் பண்ணி இந்த படத்தை பாருங்க. தேங்க்யூ.